நாம் நேற்று அறிமுகப்படுத்தியது ஹிப்னாட்டிசம் என்பதை பற்றி பாடம் 1, 2 என்று வரிசையாக நாம் சொல்ல இருப்பதை ஆரம்பத்தை கேட்டவுடனே பல நண்பர்கள், ஐயா இது மிக வேண்டியதாக தெரிகிறது, நன்றாக சொல்லுங்கள் ஐயா, அதை நாங்கள் கடைபிடித்து ஒன்றொன்றாக படித்து கடைபிடித்து அதன்படி செயல் புரிந்து எங்களுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்ய விரும்புகிறோம் என்று பலர் சொன்னது எங்களுக்கு எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அவர்கள் அறிமுகப்படுத்திய போது நீ மனதிலே என்ன பதிவு இருக்க வேண்டும், என்னால் முடியும் என்ற பதிவு. நம்பிக்கை என்பது தன்னம்பிக்கை என்று சொல்வது என்பதாக நம்பிக்கை என்று சொன்ன உடனே எதையும் நம்பாதே, யார் என்று சொன்னாலும் நீ மனதிலே ஆராய்ச்சி செய்து உன் அறிவு ஞானத்தை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு புறம் இருந்தாலும் நான் சொன்னது தன்னம்பிக்கை, என்னால் முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டும். ஆக இந்த ஹிப்னாட்டிச பயிற்சி என்று சொல்லப்படுவது மன தத்துவம் மன வசிய பயிற்சி என்று சொல்வது எல்லாமே உங்களுடைய மனதிலே உள்ள நாம் சொல்லும் 3 மனது, கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் என்று. ஆக உணர்வு அறிவு உணர்வற்ற நிலை, அது ரெண்டுக்கு இடையிலே உள்ள நிலை. ஆக அன்கான்சியஸ் என்று சொல்லப்பட்டது உணர்வு இருக்கும் உணர்வு இல்லாமல் இருக்கும் ரெண்டுக்கும் இடையில் உள்ள நிலை என்று சொல்லும் போது அந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள அந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்பதுதான் அதி அற்புத தன்மை வாய்ந்தது, எந்த செயலையும் அற்புதமாக செய்யும் தன்மை கொண்டது. ஆக அதற்கு ஒரு பதிவை உண்டாக்கி விட்டாலே, அந்த உள் மனதிலே ஒரு பதிவை உண்டாக்கி விட்டாலே உன்னை அறியாமல் அதை செய்ய ஆரம்பிப்பாய். அதுதான் நாம் சொல்வது எல்லாமே, நீ வேண்டியோ வேண்டப்படாமலோ தெரிந்தோ தெரியாமலையோ ஒரு பதிவு வந்து நின்று விட்டாலே அந்த பதிவு உள் மனதில் இருக்கிறது என்று கூட உனக்கு தெரியாது. ஆனால் செயல் மாறுபட்ட செயலாக ஒன்று செயல் செய்ய ஆரம்பிக்கிறாய் என்றாலே அங்கு ஒரு பதிவு இருந்து கொண்டு உன்னை செயல்பட வைக்கிறது என்றாலே அந்த செயல் வேண்டிய செயலாக இருக்கலாம் அல்லது வேண்டாத செயலாக இருந்தால் அல்லது மாறுபட்ட செயலாக இருந்தால் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றாலே அந்த பதிவை எடுத்து தெரிய வேண்டும். உன்னை அறியாமல் அங்கு மூளையிலே உன்னுடைய உள் மனது சப்கான்சியஸ் மைண்ட் என்ற மனதிலே பதிந்திருக்கும் அந்த எண்ணத்தை அந்த பதிவை நாம் மாற்றி அமைத்தால்தான் உன்னுடைய செயல் மாற்றம் வரும் என்றாலே அங்கு எப்படி செல்வது? அது இவ்வளவு அதி அற்புத உள்ள தன்மை உள்ள செயல்பாடு கொண்டும் அந்த செயல் புரியும் தன்மை உள்ள அந்த சப்கான்சியஸ் மைண்டை அவ்வளவு எளிதாக உன்னால் அணுக முடியுமா என்றால் காவல்காரர்கள் இருக்கிறார்கள். 24 மணி நேரமும் அதற்கு சென்ட்ரி போட்டது போல் இருந்தாலும் ஏதோ ஒரு நிலையிலே உள்ளே சென்று பயந்து விட்டது என்றால் நீயும் அதே நிலையிலே உள்ளே சென்று அந்த பதிவை எடுக்க வேண்டும். பதிவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து முழுமையாக எடுத்தால்தான் அந்த வேண்டாத செயலாக இருந்து கொண்டு உள்ளே இருக்கும் நீ விரும்பியோ விரும்பாமலோ தேவைப்படாமல் உள்ளே சென்ற பதிவு உனக்கு தேவையற்ற செயல்களை செய்த வைத்தது. எடுக்க வேண்டும் என்றாலே நீ உள் மனதை நோக்கி செல்ல வேண்டும் என்றாலே அதுதான் நான் சொல்லும் இந்த நாட்டிய பயிற்சி. ஆக இதற்காக நாம் உள் மனதை நோக்கி செல்ல வேண்டும். அந்த உள் மனதிலே சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லப்பட்டதிலே உள்ள வேண்டியோ வேண்டாத அந்த பதிவு தான் உன் செயல்கள் மாற்றத்திற்கு காரணமாக இருப்பதால் அங்கு செல்ல வேண்டிய அவசியம். அங்கு செல்வதற்கு மிக முக்கியமாக அடிப்படை வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் என்று சொல்லப்பட்ட மனம் ஒருமித்த தன்மை. வேறு எந்தமே எண்ணம் இல்லாமல் நாம் சொல்லுவதெல்லாமே உன் தன்னம்பிக்கையோடு என்னால் முடியும் நான் நல்லவனாக இருக்கிறேன், அற்புத தன்மை பெற்ற உறுப்புகளை பெற்றவனாக நான் இருக்கிறேன், என்னால் முடியாதது எதுவுமே இல்லை என்ற நீ தன்னம்பிக்கை கொண்ட மனிதனாக இருந்தாலே உன் உறுப்புகளினுடைய செயல்பாட்டின் மீது உன் மூளையின் அறிவு ஞானத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றால் அதுதான் நாம் சொல்லும் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை உனக்கு இருக்கும் போது என்னால் முடியும் என்ற எண்ணத்தை நீ அடித்தளத்திலே ஆழமாக பதிய வைக்கும் போது அந்த செயலை உன்னை அறியாமல் செய்ய ஆரம்பித்து அந்த செயலை அற்புதமாக முடிக்கும் தன்மையை பெறுகிறாய். களைப்பு தெரியாது, அயர்வு தெரியாது, என்ன அது முடியும் வரை சதா உள்ளே இருந்து கொண்டு உன்னை அறியாமல் செயல்பட வைக்கும். அதுதான் உள்ளே இருந்து கொண்டு உன்னை அறியாமல் செயல்பட வைக்கிறது அந்த எண்ணம். அந்த பதிவை அவ்வளவு முக்கியமாக வேண்டாத பதிவை உள்ளே வைத்து விடக்கூடாது. ஆக நமக்கு வேண்டிய போது வேண்டிய பதிவை உள்ளே மாற்றி அமைத்து அதன் மூலமாக உன்னுடைய செயல் மாற்றத்தை செய்ய முடிந்தால் அதுதான் நாம் சொல்லும் ஹிப்னாட்டிசம் என்று சொல்லப்படுவதெல்லாம். ஆக மனதிலே நீ ஏற்கனவே இருந்தோ இல்லாமல் இருந்தாலும் சரி, அல்லது நான் இந்த செயல் செய்வதற்கு அற்புத தன்மை பெற்றவனாக மாற வேண்டும்
என்ற எண்ணம் மட்டும் இருக்கும்போது அந்த பதிவை நீயே நினைத்து நினைத்து உன் கான்சன்ட்ரேஷன் என்று சொல்வது போல மனதிலே நினைத்து நினைத்து நான் சொல்லுவோம் நினைக்கும் போது நீயாகவே மாறிவிடுகிறாய். ஆக நீ நினைத்து நினைத்து செயல்படும் போது அதுவாகவே மாறிவிடுகிறாய் என்பதுதான் தத்துவமாக இருப்பதால் என்னால் முடியும், அற்புதமாக தளர்வின்றி செயல்பட்டு அதை அடைய முடியும் என்ற எண்ணத்தை தன்னம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஆக அதனுடைய முக்கியத்துவத்தை மீண்டும் சொல்வதற்கு காரணம் இப்பொழுது பாடத்தை ஆரம்பிக்கப் போகிறோம். ஆக எப்படி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் என்று சொல்வது வருகிறது என்றாலே முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும், தியானம். தியானம் என்றால் மன ஒருமித்த நிலை. ஆக தியானம் என்றால் இறைவனைத்தான் அழைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் நீ இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், அல்லது முகமது நபி மீது நம்பிக்கை கொண்டவராக இஸ்லாமியராக இருக்கலாம் என்றால் பிற மதத்தினராக இருந்தாலும் சரி உன் இறை சக்தி கொண்டு மீது நம்பிக்கை கொண்ட மனிதராக மாறுங்கள். அந்த மீறிய செயல் கிடையாது. அவரை நினைத்து செயல் செய்யும் போது அத்துணை வெற்றியாக அமையும் என்பது உறுதி என்று மனதிலே நீ நினைக்கிறாய், எண்ணுகிறாய், நம்பிக்கை கொண்ட மனிதனாக இருக்கிறாய் என்றால் அதை நினையுங்கள். அந்த பதிவை கையேந்தி பெறுங்கள். கண்ணை மூடி தியானம் செய்த நிலையிலே முதலாவதாக இந்த பயிற்சி நிலையை நான் இந்த ஹிப்னாட்டிசம் பயிற்சியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அதன் உள்ளே சென்று ஆழத்திற்கு சென்று அற்புத தன்மை பெற்று என்னால் முடிந்ததை மற்றவர்களுக்கு மனித இனம் மட்டுமல்ல மிருகங்களுக்கு மற்றவர்களுக்கும் என்னால் முடிந்ததை செய்வதற்காக நான் அந்த சக்தியை கேட்கிறேன் என்று நீ நம்பி முழுமையாக பெரிய சக்தி என்று நினைத்து கொண்டு அதே சமயத்திலே வேண்டிய பொழுதெல்லாம் உனக்கு உதவும் என்று எண்ணும் அந்த பிரபஞ்ச சக்தி தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மனிதராக நீங்கள் அந்த செயலை செய்யுங்கள். அது நாம் முதலில் சொல்வதிலே மன ஒருமைப்பாட்டிலே நீ உன் எண்ணத்தின் வலிமை எப்படி இருக்கிறது, உன் எண்ணத்தை வைத்து எப்படி செயல்படும் தன்மை மாறுகிறது என்பதை பற்றி நாம் முதலாவதாக ஒரு பயிற்சியை செய்ய இருக்கிறோம். இதுதான் முதன் முதலாக நாம் செய்யும் அந்த ஹிப்னாடிச பயிற்சியிலே சொல்லும் லெவிட்டேஷன் டெஸ்ட் என்று சொல்லப்பட்ட அந்த கிராவிட்டியை வைத்து கைகளுடைய ஏற்ற இறக்கத்தை வைத்து நாம் செய்யும் செயல்பாடு. உங்கள் கைகள் ஒன்றாக இரண்டு கைகளை நீங்கள் நீட்டுகிறீர்கள். வலது கை இடது கை இரண்டு கைகளும் நீட்டப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் இதே இரண்டு கைகளும் நீட்டப்பட்ட நிலையிலே அமைதியாக கைகளை தோள்களுக்கு நேராக நீட்டுகிறீர்கள். தோள்களுக்கு நேராக நீட்டப்பட்ட கை முழுமையாக உங்கள் எண்ணத்திலே மனதிலே முழுமையாக பதிந்திருக்கிறது. கண்கள் மூடப்பட்டிருந்தாலும் கைகள் நீட்டப்பட்டிருப்பதை நீ எண்ணத்தின்படி உன் மனதில் உள்ள பதிவின்படி நீ அந்த கையை நீட்டியிருக்கிறாய். நன்றாக அமைதியாக நீங்கள் அமர்ந்திருக்கும் நிலை, உங்கள் கைகள் நீட்டப்பட்டிருக்கும் நிலை, உங்கள் கைகளின் உள்ள கையினுடைய நிலை, இவைகளை நீங்கள் மனதில் கொள்கிறீர்கள். அந்த காட்சியை மனதிலே சில வினாடிகள் வைத்து ஓட்டுங்கள். இதே மூடிய கண்களுடன் உணர்வோடு உங்கள் வலது கை உள்ளங்கை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புகிறது. திரும்பி உள்ளங்கை இப்பொழுது ஆகாயத்தை நோக்கி திரும்பிவிட்டது. வலது கை உள்ளங்கை ஆகாயத்தை நோக்கி இருக்கிறது. இடது கை மாற்றமின்றி கீழ்ப்புறமாக பார்த்தமேனிக்கு இருக்கிறது. பார்க்கிறீர்கள், இப்பொழுது நீங்கள் செய்த செயல்தான் வலது கை உள்ளங்கையை மாற்றி அமைத்து மேலாக ஆகாயத்தை நோக்கி இருக்கும்படியும் இடது கை உள்ளங்கை கீழ் நோக்கி இருக்கும்படியும் வைத்திருக்கிறீர்கள். நன்றாக நினைவில் கொள்கிறீர்கள். இப்போது வலது கையிலே நான் ஒரு புத்தகத்தை, ஒரு கனமான ஒரு புத்தகத்தை வைக்கிறேன். I place a very heavy weight book on your right hand. வலது கையிலே ஒரு கனத்த புத்தகத்தை வைத்துவிட்டு நான் ஒவ்வொரு எண்ணாக சொல்லுகிறேன். ஒன்று, உங்கள் வலது கையிலே ஒரு கணம் பொருந்திய புத்தகத்தை வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கை ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்ல அந்த அதை எதிர்கொள்ளும் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக அதை தாண்டி அந்த புத்தகத்தின் எடை உங்கள் கையை அழுத்துவதை நீங்கள் உணர்கிறீர்கள். இரண்டு, இன்னொரு கணத்தை இன்னொரு புத்தகத்தை வைக்கிறேன்.
அதே வலதுகையிலே இன்னொரு புத்தகம், ஏற்கனவே உள்ள புத்தகமே அந்த எடையை தாங்க முடியாமல் உங்கள் வலதுகை கீழே இறங்கியது. இப்பொழுது 1 என்று 2 ஒரு புத்தகத்தை வைக்கிறேன், அந்த ஒன்றோடு சேர்ந்து 2வது புத்தகம் சேர்ந்து எடை அதிகமானதாக கை இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குகிறது. சிறிது நேரம் 3 இன்னொரு புத்தகத்தை கொண்டு வந்து வைக்கிறேன், ஆக எடை 1, 2, 3 என்று புத்தகம் வந்த உடனே எடை கூடுகிறது, கை இன்னும் கொஞ்சம் இறங்குகிறது, கீழே இறங்கி கொண்டே வருகிறது. Yes, the right hand is slowly going down because of the weight of the book. ஆக அந்த புத்தகத்தின் எடை கூட கூட 4 எடை கூடுகிறது, கையினால் தாங்க முடியவில்லை, எடை கூடும் போது கை இன்னும் ஆழத்திற்கு இறங்குகிறது. 5 இன்னும் ஒரு புத்தகத்தை வைக்கிறேன், எடை அதிகமாக கை தாங்க முடியாத நிலை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொண்டே வருகிறது. Yes, your right hand is slowly going down and down. 6 இன்னும் அதிகமாக ஆழத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. Yes, it is going down and down. 6 7 இன்னொரு புத்தகத்தை வைக்கிறார், ஆக 7 புத்தகங்கள் வைக்கப்பட்ட உடனே எடை தாங்க முடியாத எடை, கை கீழே போய்கொண்டே இருப்பதை உணர்ந்தது. Yes, you feel your right hand is slowly going down and down. உங்கள் நீட்டப்பட்ட அந்த வலது கையிலே வைக்கப்பட்ட புத்தகத்தின் எடை கையை இழுத்துக் கொண்டே செல்வதை உணர்கிறீர்கள். Yes, your right hand is going. 8 9 10 ஆஹா, தாங்க முடியாத எடை, கையை தூக்க முடியவில்லை, கையை என்னால் தூக்க முடியாத அளவிற்கு கை கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தப்பட்டு இறங்கி விட்டதை நான் உணர்கிறேன். இப்பொழுது இடது கை பக்கம் வருகிறேன், இடது கை உள்ளங்கை கீழ்ப்புறமாக இருக்கிறது, அமைதியாக சமமாக ஹரிசாண்டல் என்று சொல்லப்பட்ட நேர்கோட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதே எண்ணிக்கை 1 உங்கள் வலது கையிலே, இடது கையிலே இப்பொழுது ஒரு ஹைட்ரஜன் பலூன், ஹைட்ரஜன் என்று சொல்லப்பட்ட அந்த வாயு நிரப்பப்பட்ட பலூனை கட்டுகிறேன். ஹைட்ரஜன் பலூன் என்றாலே காற்றை விட லேசானது, லெகுவானது, இடது கையை அந்த காற்று அடைக்கப்பட்ட ஹைட்ரஜன் அடைக்கப்பட்ட பலூன் தூக்குகிறது. Yes, my left hand is being pulled up. 2 இன்னும் அதிகமான காற்று, அந்த ஹைட்ரஜன் ஏற்றப்பட்ட பலூன் இடது கை மேலே ஏறுகிறது. 3 இடது கை மேலே. 4 ஹைட்ரஜன் பலூன்கள் கட்டப்பட்டதால் கை உயர்ந்து கொண்டே வருகிறது. Yes, the left hand is slowly rising up. அதனால் சம நிலையில் இருக்க முடியாமல் மேலே போய்கொண்டே இருக்கிறது. 5 பலூன்கள். 6 7 ஐயா, கைகளை என்னால் சமநிலையில் வைக்க முடியவில்லை, கைகள் தூக்கிக் கொண்டே போகப்படுவதை நான் உணர்கிறேன், என்னால் கையை தூக்கப்படுவதை நிறுத்த முடியவில்லை, அந்த ஹைட்ரஜன் பலூன் இழுப்பதை நான் உணர்கிறேன். Yes. 10 என்பதற்கு முன்னால் கை அவ்வளவு உயர்ந்து விட்டதை என்னால் உணர்கிறேன், உணரப்படுகிறது. Yes, இதே நிலையில் உங்கள் கைகள் இருக்கட்டும். அங்கே உங்கள் வலது கையிலே 10 புத்தகங்கள் வைத்து புத்தகத்தின் எடை தாங்க முடியாமல் வலது கை கீழே போய்விட்டதை உணர்ந்தீர்கள். 10 எண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடை கூட மறுப்பது அப்படி கீழே போய்விட்டது. இடது கை அந்த ஹைட்ரஜன் பலூன் கட்டப்பட்டதால் மேலே போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது உங்கள் உணர்வுதான், உங்கள் வலது கையிலே புத்தகம் இருக்கிறதா என்று பார்த்தால் புத்தகம் இல்லை. ஆனால் உங்கள் உணர்வு முழுவதும் நான் சொல்லப்பட்டதை மன ஒருமைப்பாட்டுடன் நீங்கள் கவனித்த போது வலது கையிலே புத்தகம் வந்தது போலவும் அந்த புத்தகத்தின் எடை கூடிக்கொண்டே வருவது போலவும் உன் வலது கை தாங்க முடியாமல் கீழே இறங்குவது போன்ற நிலையை நீங்கள் உணர்ந்தீர்கள். இடது கை மேலே. இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்வது சரியா தவறா என்பதற்காக மெதுவாக உங்கள் கண்களை திறக்கிறீர்கள். இடது கை கீழே போய்விட்டதை பார்க்கிறீர்களா? இல்லையா? புஸ்தகம் இருக்கா அதுல? இடது கையில புஸ்தகம், 10 புஸ்தகம் இருக்கா? இல்லை. ஆனால் கை ஏன் கீழே சென்றது? புத்தகம் வைத்தது போன்ற நீ மனநிலையை கொண்டாய்,
அதற்கான உணர்வுகளை பெறும்போது அந்த புத்தகத்தின் எடையை கீழே உணர 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 கீழே போய்விட்டது. இடது கை அதே மேலே 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 என்றால், ஆக இப்படி பார்க்கும் போது உலகே ஒரு ஆச்சரியமாக பார்ப்பவர்களுக்கு கையிலே புத்தகம் இல்லை, இந்த கையிலே ஹைட்ரஜன் பலூன் இல்லை, ஆனால் வலது கை கீழே போய்விட்டது, இடது கை மேலே போய்விட்டது என்றால் உன் மன ஒருமைப்பாடு அருமையாக இருந்தது. ஆக நீ மனதிலே நான் சொன்னதை முழுமையாக கவனித்து ஈடுபாட்டுடன் செயல்பட்டாய். ஆக அந்த மன ஈடுபாடுதான் உன் எண்ணங்கள், அந்த ஒருமைப்பட்ட எண்ணத்தோடு கைகள் அந்த புத்தகத்தின் வைக்கப்படுகிறது, அந்த புத்தகத்தின் கையை அழுத்துகிறது என்ற எண்ணத்தை நீ உருவாகும் போது செயல்பாடு நடக்கிறது என்றால் இதுதான் நாங்கள் முதல் முதலாக சொல்லிக் கொடுக்கும் பயிற்சி. எப்படி சார் இருந்துச்சு? நான் ஒண்ணுமே செய்யலையே சார், நீங்க சொன்னதை மட்டும் கேட்டேன், கை அப்படி வலது கீழே போயிருச்சு, எழுதி மேல போயிருச்சு சார். குட், தட்ஸ் ஆல் தட் யூ ஹேவ் தி கான்சென்ட்ரேஷன் பவர், அப்சர்வேஷன் இஸ் தேர், நான் சொல்வதை கூர்மையாக கவனித்தீர்கள், அதில் சொல்லப்பட்ட அந்த நிலை அந்த உத்தரவை நீங்கள் கவனித்தீர்கள், செயல்படும் தன்மையை பெற்றீர்கள், அந்த கைகள் தானாக இறங்கியது என்று சொல்வதை பார்க்கும்போது இதுதான் நாங்கள் முதலாவதாக சொல்லும் பயிற்சி, தி லேவிடேஷன் டெஸ்ட் என்று அந்த பயிற்சியை நீங்கள் இப்பொழுது நான் சொன்னதை நீங்கள் கண்கள் நான் சொல்வதை இதே சீடி இப்போ இந்த நிலையை திருப்பி ஓட்டுங்கள், நான் சொல்வதை காதிலே கேட்டுக்கொண்டு கையை இறக்கி பாருங்கள், உங்கள் கை தானாக இறங்குவதை உணர்ந்து உங்களுக்கு ஆஹா என் ஈடுபாடு அதிகமாக, நான் என் எண்ணத்தின் மூலமாக செயல்படும் தன்மை மாறியதை பார்த்தேன். எண்ணத்தின் மூலமாக அங்கு இல்லை, கற்பனை இமேஜினேஷன் புத்தகமே இல்லை, ஒன்று இரண்டு என்று பத்து புத்தகங்கள் வைக்கப்பட்டதாக கற்பனையில் நினைத்தாய், கற்பனையில் அந்த எடையை நினைத்தாய், எடை அழுத்தது போன்று நினைத்தாய், கை இறங்கிவிட்டது. இந்த பயிற்சி நீங்க செய்யும் போது உங்களுக்கே ஒரு சந்தோஷம், என்னடா இல்லவே இல்லை ஆனா இருந்த மாதிரி இருக்கு. இது மாதிரி அடுத்து லேவிடேஷன் அடுத்து கிளாப்சிங் சொல்றது, வலது கை இடது இழுத்துறதி ஆகுமா, இழுத்துணும், உன்னால் நிக்க முடியல, தள்ளாடுறேன்னா தள்ளாடுவீங்க. பாருங்க அடுத்த பயிற்சி நான் செய்யும் போது நிக்க வச்சுட்டு உன்னால் நிற்க முடியவில்லை, கால்கள் தளர்வடைகிறது, உன்னால் அப்படியே ஆட ஆரம்பிக்கிறீர்கள், தாங்க முடியவில்லை, சாய ஆரம்பிக்கிறீர்கள் என்று சொல்லும் போது சாய்ந்து முடியவில்லை, அது அடுத்த பயிற்சியாக செய்வோம். ஆக இன்றைக்கு சொல்லிக் கொடுத்த பயிற்சியை நீங்கள் இந்த டிவியிலே இதே ரெக்கார்டு போல இதே நீங்கள் பிளே பண்ணி விட்டு நீங்கள் கையை வைத்து கைகள் இறங்கும் தன்மையை பெற்ற போல அமைதி மன அமைதியோடு ஒருமைப்பாட்டோடு கவனித்து செயல்படுங்கள், அதனுடைய நீங்கள் பெற்ற வெற்றியை எங்களுக்கு தெரியுங்கள், நாங்கள் மிக மகிழ்வடைவோம். நன்றி, வணக்கம்.